Dear students, welcome to 6th standard geography class. Previous class we studied revolution. Today we are going to learn summer solstice. Summer solstice அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எர்த் வந்து 66.5 degree ஆங்கிளில் வந்து டில்ட்டடாக இருக்குது. ஸோ இப்போ எர்த்தோட நார்த் போல் சன்னை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சன்னோட ரேசஸ் வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர், அதாவது 23.5 degree நார்த் இருக்கலாம், அந்த இடத்துல வந்து ஹெவியாக படும். ஈக்வேட்டருக்கு மேலே, அதாவது ஈக்வேட்டருக்கு நார்த்தன் சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சன்ரைஸ் வந்து ஹெவியாக படும். இப்படி படும்போது ஆர்க்டிக் சர்க்கிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்க்டிக் சர்க்கிள் மேலே இருக்கிற எல்லா பிளேஸ்லேயுமே சன்ரைஸ் வந்து ஹெவியாக வந்து ரீச் ஆகுறதுனால கம்ப்ளீட்டாக 24/7 எப்போவுமே ஆர்க்டிக் சர்க்கிளில் டேவாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, அந்த மொத்த கம்ப்ளீட் ஆர்க்டிக் சர்க்கிளையுமே கவர் பண்ணுற அளவுக்கு சன்ரைஸ் வந்து பாஸ் ஆகுது. இதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக டேவாக தான் இருக்கும், அதாவது 6 மந்த்துக்கு அந்த பிளேஸ் வந்து டேவாக தான் இருக்கும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த சம்மர் சால்ஸ்டிஸ் ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக சன்ரைஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக இந்த டைமில் வந்து சம்மர் சீசனாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 21st June அந்த டேயில் தான் இந்த டில்ட்டட் பொசிஷன் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக சன்னை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த டில்ட்டட் பொசிஷன் கம்ப்ளீட்டாக அதோட ஹையஸ்ட் ரீச்சுக்கு வந்துடும். இந்த ஹையஸ்ட் ரீச்சுக்கு 21st June வர்றதுனால அந்த ஒரு நாள் மட்டும் டேவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நைட் டைம் வந்து ஷார்ட் அண்ட் நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டே டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நைட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது இந்த சம்மர் சால்ஸ்டிஸ் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் எடுத்தோம்னா மேலே இருக்கிற விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் லைட் சோர்ஸ் வந்து ரிசீவ் ஆகும், அதனால் கம்மியான அளவுக்கு தான் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வின்டராக இருக்கும். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் அண்டார்டிக் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த அண்டார்டிக் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக சன்ரைஸை வந்து ரிசீவ் பண்ணாத ஒரு ஆங்கிளுக்கு வந்து டில்ட் ஆகி இருக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்து 24/7 நைட்டாக தான் இருக்கும். அதாவது சம்மர் சால்ஸ்டிஸில் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற எல்லா ஏரியாஸும் வந்து 24/7 டே டைமாக தான் இருக்கும். அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற எல்லா ஏரியாஸும் நைட் டைமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வின்டர் சால்ஸ்டிஸ். இப்போது சம்மர் சால்ஸ்டிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அதே மாதிரி தான் வின்டர் சால்ஸ்டிஸ்லேயும். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, சம்மர் சால்ஸ்டிஸில் நார்த் போல் வந்து சன்னை பார்த்த மாதிரி இருக்கும், வின்டர் சால்ஸ்டிஸில் சவுத் போல் வந்து சன்னை பார்த்த மாதிரி டில்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் எப்போ நடக்கும்னா டிசம்பர் அந்த மாதிரியான மந்தில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமில் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கலாம், 23.5 degree சவுத்து. இந்த டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் தான் சன்ரைஸ் வந்து வெர்டிகலாக படக்கூடிய பிளேஸு. ஸோ இப்போது இந்த டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து ஹெவியாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வின்டர் சால்ஸ்டிஸில் தான் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு சம்மர் சீசன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வின்டர் சால்ஸ்டிஸில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் டேஸ் இருக்கும், அண்ட் தென் ஷார்ட்டர் நைட்ஸ் இருக்கும். அதே நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரை கன்சிடர் பண்ணோம்னா லாங்கர் நைட்ஸ் இருக்கும், ஷார்ட்டர் டேஸ் இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வின்டர் சால்ஸ்டிஸில் ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்கலாம், ஆர்க்டிக் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக சன்ரைஸ் படாத ஒரு பிளேஸில் இருக்கும், அண்ட் தென் அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து கம்ப்ளீட்டாக சன்ரைஸ் படும். ஸோ அண்டார்டிக் சர்க்கிளில் 24/7 கம்ப்ளீட்டாக டே டைமாக இருக்கும், ஆர்க்டிக் சர்க்கிளில் 24/7 கம்ப்ளீட்டாக நைட் டைமாக இருக்கும். அதே 6 மந்த் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதுல, சம்மர் சால்ஸ்டிஸ் மேலே வந்து ஃபுல் டே பகலாகவும் கீழே வந்து நைட்டாகவும் இருக்கும். வின்டர் சால்ஸ்டிஸில் சவுத் போல் வந்து கம்ப்ளீட்டாக டேவாக இருக்கும், நார்த் போல் வந்து கம்ப்ளீட்டாக நைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வின்டர் சால்ஸ்டிஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் எந்த டைமில் நடக்குது, டிசம்பர் மந்தில் நடக்குது. டிசம்பர் மந்தில் வேர்ல்டு வைட் நடக்கிற விஷயம் என்ன, கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து வின்டர் சீசனில் நடக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம்
சம்மர் சீசனில் தான் அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 21st March இந்த ஈக்வனக்ஸில் நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஸ்ப்ரிங் சீசனாகவும் சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஆட்டம் சீசனாகவும் இருக்கும். அதே 23rd September ஒரு ஈக்வனக்ஸ் வரும்ல, அந்த டைமில் வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஆட்டம் சீசனாகவும் சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஸ்ப்ரிங் சீசனாகவும் இருக்கும். இப்போது இந்த 4 ஈவெண்ட்லேருந்தும் நம்ம என்ன ரிசல்ட் வந்து கற்றுட்ருக்கோம் அப்படின்னா, எர்த்து வந்து ரொட்டேஷன் மோஷனில் இருக்கிறதுனால டே அண்ட் நைட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் அந்த சீசனல் சேஞ்சஸ் அதாவது அந்த 66.5 degree ஆங்கிளில் டில்ட் ஆகி சன்னை வந்து ரிவால்வ் பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த லெசனில் இந்த 4 core concepts தான், இதை நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், லேட்டிடியூட் லாங்கிடியூடு தெரியலனா நீங்கள் chapter 2 வீடியோ பார்த்துட்டு படிங்க, அப்புறம் இந்த சாப்டர் படிங்க, அப்புறம் இந்த புக்கில் கொடுத்துருக்குற டயக்ராம் நீங்களே ட்ரா பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஈக்வனாக்ஸ். நம்ம இப்போது சம்மர் சோல்ஸ்டிஸ் அண்ட் வின்டர் சோல்ஸ்டிஸ் இந்த ரெண்டை பற்றியும் பார்த்தோம். ஸோ இது வந்து சம்மர் அண்ட் வின்டர் இந்த ரெண்டையும் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அண்ட் தென் ஈக்வனாக்ஸ் அப்படிங்கிற ஃபினாமினா இருக்குது 21st March அண்ட் தென் 23rd September. ஸோ இந்த மாதிரியான டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எர்த் ஃபுல்லும் ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட்டு, அதாவது 12 hours day 12 hours night. ஏன்னா இந்த ரெண்டு பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து எந்த ஒரு போலும் சன்னை பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த 66.5 degree ஆங்கிளில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அதோட பொசிஷன்லையே தான் எர்த்து வந்து ரிவால்வ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி ரிவால்வ் பண்ணி வரும்போது அந்த மார்ச் அண்ட் செப்டம்பர் மந்த்து ரீச் பண்ணும்போது நார்த் ஆர் சவுத் போல் இந்த ரெண்டுமே சன்னை பார்த்த மாதிரி இருக்காது. அதனால் எர்த்து ஃபுல்லுமே ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்.